ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹலோ கணேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா டெல்லியில் இருக்கிறோங்க. ஸோ டெல்லி வந்தோடனே இதாங்க ஃபஸ்ட்டு வ்ளாக் நம்ம பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்திருக்கிற ஏரியாவில் எவ்ரி வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஜார் ஒன்று போடுவாங்க. அதான் வந்து புத் பஜார் சொல்லுவாங்க. புத் அப்படின்னா புதன்கிழமையை வந்து குறிக்கும். அதான் வந்து புத் பஜார். ஸோ எவ்ரி வெட்னஸ்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பஜார் நடக்கும். ஸோ இந்த பஜாரில் என்ன அப்படின்னா சோலை பட்டோரை அப்படிங்கிற ஒரு மேட்டர் வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. ஸோ அந்த சோலை பட்டோரை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ பண்ண போகிறோம். வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலையை. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வந்து சோலை பட்டோரை சாப்பிட்டு அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, சோலை பட்டோரை எப்படி செய்கிறாங்க அண்ட் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நல்ல கூட்டம், செம்ம கூட்டமாக இருந்தது. ஸோ சோலைப்பட்டூருக்கு இங்கே நல்ல ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ நல்ல கூட்டமாக இருந்தது. இவங்களோட சோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், இதை தான் சோலைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கருப்பு சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இதான் சோலைங்க. எவ்வளோ மெல்லிசா அந்த நல்லா மசிஞ்சிருக்கிற அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இது கூட எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் கண்டிப்பாக இருக்கும். பச்சை மிளகா ஊறுகாய், இந்த மாதிரி கேரட், இந்த மாதிரி ஊறுகாய் அண்ட் அந்த வெங்காயம் இந்த மாதிரி மேட்டரோட கொடுக்குறாங்க. 35 ரூபா, வெறும் 35 ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் வந்து பட்டூரே அண்டு சோலை இது கிடைக்குது. இதாங்க இதுக்கு பேர் வந்து பட்டூரே அண்ட் இதுக்கு பேர் வந்து சோலை. இதுதான் வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. ஸோ நீங்களும் இதெல்லாம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த பட்டூரில் இன்னொரு மேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்க பூரி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நான் நினைக்க வேணாம், எவ்வளோ சுட சுட இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவு வந்து புளிக்க வச்சு தான் இதில் செய்வாங்க. இந்த பாருங்க, தெரியுதா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூரி மாதிரியான ஒரு மேட்டர் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இதை வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் புளிக்க வச்சு செய்யக்கூடியது. ஸோ இதில் ஒரு பைட் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப வாய் ஊறுது எனக்கு. ஸோ நல்ல அந்த சோலையை நிறைய எடுத்து இப்படி வச்சுட்டு ஆ வேறு லெவலில் இருக்குது. இது கூட அந்த பச்சை மிளகா, இவங்க சாப்பாடே சாப்பாடு தான் வேறு லெவலில் இருக்குது. நல்லா கார சாரமாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி மேட்டர் தான் சாப்பிடணும். வேற ரகம், அதில் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படியே தக தக தகன் இருக்குது. அடுத்த நாள் வந்து நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்திடும் காலையில்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருக்குது, வேற லெவல். பச்சை மிளகா, வெங்காயம், அதை கூட இவங்க கூட ஊறுகாய். 35 ரூபாய்க்கு ஒரு சரியான மேட்டர்ன்னு சொல்லுவேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் கூட கையில் இப்படி எடுத்து பார்க்கும்போது ஆயிலாக வருது அப்படிலாம் எந்த இதுவுமே இல்லை. நல்லா தைரியமாக ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. செம்ம க்ரௌடுங்க. புதன்கிழமை ஆச்சுன்னா இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகூர்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸு, டெல்லியில் பஞ்சாபி பாக் பக்கத்தில் சகூர்பூர் அப்படிங்கிற பிளேஸு, வேறு லெவலில் இருக்குது. உண்மைக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, ஹாப்பி. ஒரு நல்ல ஒரு சோலை பட்டோரை சாப்பிட்டதா. ஸோ உங்களுக்கும் சோலை பட்டோரை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஹலோ கணேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.